அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பன்னாரி அம்மன் டெய்லர்ஸ் அவங்க கம்பெனிக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பு பம்பர் டெய்லர் இது மாதிரி ஒர்க்ஸு இது மாதிரியெல்லாம் ரிவ்யூலாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஓனருடைய ரிவ்யூ எப்படி இருக்குது, அவங்க வந்து என்னென்ன மாதிரி பண்ணித்தராங்க என்ன எதுங்கிறது அவங்கக்கிட்டயே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தது எந்த கம்பெனி எடுத்து போகிறதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. உங்கள் பேர் நம்ம ஊர் சொல்லுங்கண்ணா. பேர் செந்தில்குமாருங்கண்ணா. சரிங்க. சத்தியமங்கலங்க. சரி சரிங்க. வந்து பன்னாரி அம்மன் ட்ரெய்லர்னு சொல்லி தொழில் நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. சரி சரிங்கண்ணா. சத்தி பஸ் ஸ்டாண்ட்ல கோபி ரோட்டில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. தாஸ் டிவி ஷோரூம் பக்கத்துலேங்க. சரி சரிங்கண்ணா. சரிங்க அண்ணா. நீங்கள் இந்த ஒர்க் ஷாப் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா? 13 வருஷம் ஆச்சுங்கண்ணா. 13 வருஷம் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கண்ணா? இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஓ சரி சரிங்க. இந்த லைன்லேயே ஒர்க் பண்ணி? இதே லைனில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. சரி சரிங்க. ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சரி சரிங்கண்ணா. அண்ணா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நம்ம ஒர்க் ஷாப்பில் பண்ணிகிட்ருக்குறீங்க? புது வண்டிக்கு டாப்பு பம்பருங்க. சரிங்க. மக்கட் ஆங்கிள் பெட்டு. சரிங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆல்ட்ரு பண்ணுறேங்கண்ணா. அப்புறம் கலப்பை ட்ரெய்லருங்க. கேஜ் வீலு. சரி சரிங்க. சேத்தளவு கேஜுகள் பரம்பலகெல்லாம் போட்டுக்கிறேங்க. எல்லாமே போட்டுக்கிறீங்கண்ணா. ஆமாங்க. இந்த மினி வண்டிக்கு வந்து எந்த மாதிரியான டாப்பு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறீங்க? மினி டிராக்டருக்கு இப்போ மக்கள் சம்மந்தமெல்லாம் படிக்க பாருங்கள். பெட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்து. சரி. அது வந்து ஆங்கிள் கொடுத்து இது பண்ணுறங்க. இதனால் மக்கடுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. ஓ சரி சரிங்கண்ணா. டைரெக்டாக மக்கள் உட்காருக்குன்னா மக்கடு கிராக் ஆகுங்க. சரி சரிங்க. அதனால் நாங்கள் இந்த ஃபிட்டிங் செஞ்சு இதில் தனியாக மாட்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி இதில் ஆளே ஏறினாலே ஒன்றாகாதுங்க. மக்கடு சப்போர்ட்டுக்கும் ஒரு பீஸ் கொடுத்துட்ருக்குறோம் எக்ஸ்ட்ரா. ஓ சரிங்கண்ணா. சரி சரிங்க. மக்கடு வைப்ரேஷன் ஆகாத அளவுக்கு. ஆகாத அளவுக்குங்க. சரி சரிங்கண்ணா. அண்ணா இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் எங்கே அடிச்சிருக்குதுங்க ஆங்கிலுங்க? ஃப்ரண்ட்டில் இது கீழேருந்து கொடுத்துருக்குங்கண்ணா. சரி சரிங்க. சரி. பாடியில் ஹோல்ஸ் வருதுங்க. சரிங்க. த்ரெட் இருக்கு, அதில் மறைக்காத போல்ட் போட்டுங்க. அதுலேருந்து ஸ்டே கொடுத்துருக்கேன். ஓ சரி சரிங்கண்ணா. சரிங்க. மக்களுக்குமே டாப்புக்கு சம்மந்தம் இல்லாத அளவுக்கு பண்ணிக்கணும். இந்த இல்லாத அளவுக்கு மக்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. சரி சரிங்க. இதில் வந்து அந்த கம்பெனிலேருந்து வர்றது பைப்பு கொடுத்துருப்பாங்க. சரி சரிங்க. அதில் வெல்ட் அடித்தா தாங்களை போட்டு நாங்கள் அந்த பைப்பை கழட்டி போட்டுங்க. சரிங்க. எல்லா இங்கிலேயே பாக்ஸ் பண்ணிங்க. சரி சரிங்க. ஸ்கொயர் டைப்பில் பாக்ஸ் பண்ணி கொடுத்துறோங்க ஹெவியாக. ஓ சரி சரிங்க. ஓ இதை பண்ணுறனால உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் இதாக இருக்கும். எல்லாமே ஹெவியாக நீங்களே பண்ணிருக்கீங்க. 1000 ரூபா கம்மியாகுங்க. ஓ சரி. தாங்காதுங்க. பைப் வந்து பொழுதுனே கிராக் ஆகிட்டே இருக்கும். ஓ கம்பெனியில் வர பைப் வந்து கிராக் ஆகும். அடிக்கடி கிராக் ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த பைப் பாக்கெட் எடுத்துகிட்டு. சரி சரி. எல்லாம் இங்கே பாக்ஸ் பண்ணி ஹெவியாக போட்டு விட்டுருங்க. ஓ சரி சரிங்க. இப்போ இந்த டாப்லேயே வந்துங்க கஸ்டமர் நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணித்தரீங்களா எப்படிங்கண்ணா? அவங்க கேட்குற மாதிரி பண்ணி கொடுங்க. நாங்கள் நார்மலாக போகிறோம் இந்த டைப்புங்கண்ணா. சரி சரிங்க. அவங்களுக்கு அவங்க சௌரியத்துக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொன்னாங்க எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா. சரி சரிங்க. இதிலே வந்து நீங்கள் தகரம் மேலே கேட்டாலும் போட்டு கொடுத்துருவீங்க? தகரம் போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாங்க. தகரம் போட்டு கொடுத்துரு. கேப்டன் வண்டிக்கு ஒரு வண்டிக்கு போட்டுக்கணும். குப்போட்டா வண்டிக்கு ஒரு வண்டிக்கு போட்டு கொடுத்துருக்குறேங்க. போட்டு கொடுத்துருக்குதுங்க. சரி சரிங்கண்ணா. பாட்டிக்கு விருப்பம் அவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். சரி சரிங்கண்ணா. சரிங்க. இந்த தகரம் தேவைப்படாதுங்க. மினி டிராக்டருக்கு. சரி சரிங்க. வேணும்னு பாட்டி விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா போட்டு கொடுத்துடலாங்க. சரிங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா எண்ணில் இந்த மாதிரி இதெல்லாம் பீடிங்லாம் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். தைச்சோம்னா வந்து பைப்பில் தண்ணி நினைக்குங்க. ஓ சரி சரி. அதனால் இப்போ எல்லாமே பெரிய வண்டியிலும் சின்ன வண்டி வரைக்கும் எல்லாமே ரிவிட்டு தான் அடிக்கிறேங்க. ஓ சரி சரி. இது வந்து நீங்கள் தண்ணி இறங்கலாம் நேராக கீழே வடைஞ்சிரும். பைப்புக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பைப்போடைய லைஃப் டைம் நல்லா இருக்கும். ஆமாம். சரி. இந்த பக்கம் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் செட் பாக்ஸ் எல்லாம் பின்னாடியே நின்றுக்குங்க. ஓ இதுலேயே நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்கண்ணா. இந்த கூட அந்த கூட ஸ்பீக்கர் பாக்ஸ் மாட்டிக்கலாம். சென்ட்ரல் செட் பாக்ஸ் மாட்டிக்கலாம். சரி சரி. எல்லாமே பின்னாடியே நின்றுக்குன்னு வச்சுக்கோங்க. சரி சரிங்க. இப்போ இந்த உள்ளே போட்டிருக்க இந்த கிளாத்து இதெல்லாம் நீங்களே போட்டு கொடுத்துட்றீங்களாங்கண்ணா எப்படி? ஆமாண்ணா. எல்லாமே எல்லாமே சேர்த்து தான் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே சேர்த்து எல்லாம் முடிச்சு ரெக்ஸனு தார்ப்பை எல்லாம் போட்டு தைச்சி கொடுத்துருவோம். ஓ பண்ணுறதுல இந்த குட்டி ரெக்ஸன் வந்து லோ குவாலிட்டி போகிறது இல்லைங்க. எல்லாமே பனியன் கிளாத்து தான். எல்லாம் எஸ்ஆர்எஃப் ஹெவி தான் போட்டுக்கிறேங்க. சரி சரி சரிங்கண்ணா. சரி. கிளாத் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக போட்டோம்னா கொஞ்சம் ரேட்டு குறையிலங்க. ஓ சரி சரி. பண்ணுறது இல்லைங்க. வண்டிக்கு ஒரு டைம் சேர வேலைங்கனால அதை தெளிவாக பண்ணி விட்டுருவோம். சரி சரி. வண்டிக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணிருக்கு? முன்னாடி பம்பர் போட்டிருக்குதுங்க. சரி சரிங்கண்ணா. மக்கடுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஆங்கிள் கீழே பிளேட் எல்லாம் கொடுத்துருக்குறேங்க. ஓ சரி சரி சரிங்க. டாப்பு நார்மலான டாப்புங்க. சரி சரிங்க. இது வந்து மக்கடுக்கு ஒரு மக்கடுக்குள்ளே 4 ஆங்கிள் கொடுப்பேங்க. சரிங்கண்ணா. பின்னாடி அந்த கீழே ஹவுசிங் உட்கார இடத்துல பிளேட்டு கொடுத்துருவோங்க. ஓ சரி சரி சரிங்க. இந்த பிளேட்டெல்லாம் முதல்ல நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ வச்சு பெயிண்ட் அடித்து கொடுத்துருவோங்க. ஓ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிளேட்டு எல்லாம் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம். உள்ளதுக்குள்ளே 4 ஆங்கிள் வரும். 4 ஆங்கிள் வரும். எல்லா ஆங்கிளும். ஆமாம். ஒரு மக்கடுக்கு 4 ஆங்கிள் வந்துருங்க. பின்னாடி இந்த ஃப்ரேம் வந்துடும். சரி சரி சரிங்க.
இந்த டூல்ஸ் பாக்ஸ் வந்து பார்ட்டி வேணும்னு கேட்டதுனால சின்னதாக போட்டு கொடுத்துருக்குறங்க. சரி சரிங்க. இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக வேணா முன்னாடி வச்சு சைடில் வச்சு கொடுத்துருங்க, லெஃப்ட் சைடில். ஓ சரி சரி சரிங்க. இதை வந்து பார்ட்டி விருப்பத்தின் பேரில் செஞ்சு கொடுத்துருக்குது, பண்ணியிருக்குங்க. அதாவது டாப்லிங் கூட மாட்டினா அடிபடாத மாதிரி மாட்டியிருக்குது. ஆமாங்க. சரி சரிங்க சரிங்க. டாப் எந்த எத்தனை இன்ச்சு பைப்புங்கண்ணா? அதெல்லாங்க 1.5 ஹெவி பைப்புங்கண்ணா. சரி சரிங்க. இது வந்து பார்ட்டி விருப்பப்பட்டு கேட்டனால உங்களுக்கு இது கார்னருக்கு எல்லாங்களும் கொடுத்துருங்க. ஃபுல்லாக இந்த பைப்பு ஃபுல்லாக, பேக் பைப்பு ஃபுல்லாக எல்லாங்களும் கொடுத்துருக்குது. எல்லாங்களும் கொடுத்துருக்குதுங்க. ஆமாம். சரி சரி சரிங்க. இந்த வண்டி பார்த்துட்டுனா கரும்புக்கு போதுங்க. ஓ சரி சரிங்க. அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆங்கிலெல்லாம் கொடுத்து சரி மேலே தகுடு போட்டுருக்குறங்க. உள்ளே பைப்பு கொடுத்துருக்குது, ஏன்னா ஆளுக்கு மேலே இருந்துன்னு லோடு போடுவாங்க. சரி சரி சரிங்க. அதனால் வந்து உள்ளே குறுக்கு பைப்பு கொடுத்துருக்குதுங்க. சரிங்கண்ணா. மேலே தகரம் போட்டுருக்குறங்க. சரி சரிங்க. இதுக்கும் மக்கடாங்கிலுக்கும் மக்கடாங்கில் கொடுத்துருக்குறங்க. நாலாங்கில் நாலாங்கிலுங்க. ஆமாங்க. சரி சரி சரிங்க. இது எல்லாமே எத்தனை இன்ச் பைப்புங்க? இது மேலே இது 1.5 பைப்பாக தாங்க. சரிங்க. கரும்புங்கனால முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் ஆங்கில் வந்துருங்க. சரி. மேலேயும் குறுக்கு பைப்பு கொடுத்துருவோம். சரி சரிங்க. குறுக்கால இங்கே குறுக்காலே பைப்பு. ஆமாம். குறுக்கு வேணும், ஆளுக்கு மேலே இருந்து லோடு போடுவாங்க. பேக்கில் ஒரு 4 பைப்பு கொடுப்போங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு 3 பைப்பு கொடுத்துருவோம். சரி சரிங்க. அதுவாக எக்ஸ்ட்ரா தகுடுங்க. சரி. முன்னாடி ஸ்டே பைப்பு. சரி சரிங்க சரி. கரும்புக்கு போகிறனால இதெல்லாமே வந்துருந்தீங்க. கொஞ்சம் எல்லாம் ஹெவியாக நீங்கள் பார்த்து பண்ணிடுறீங்கண்ணா. சரி சரி. மக்களுக்கு எந்த விதமான டேமேஜ்? எந்த டேமேஜ் வராங்க? அதுக்காக 4 ஆங்கிள் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் எம்எஃப்னா 3 ஆங்கிள் கொடுத்தா போதுங்க. சரிங்க. இது கரும்புக்கு போகிறனால 4 ஆங்கிள் 4 ஆங்கிளாக கொடுத்துருங்க. 4 ஆங்கிளாக கொடுத்துருங்க. சரி சரிங்க. பம்பரில் நீங்கள் என்னென்ன டைப்பாக பம்பர் போடுறீங்கன்னா? பம்பர் நார்மலான வண்டிக்கு இந்த மாதிரி போடுவோங்க. சரிங்கண்ணா. இதே சேர்த்து அளவுக்கு கேஜுவல் மாட்டுறாங்கன்னா சைனுக்கு பதிலாக இதுலேயும் ஒரு பைப்பே கொடுத்துருவோங்க. சரி சரி சரிங்க. வாழை ஓட்டுறதுக்கு வாழை தள்ளுறதுக்கு வாழை கொடுத்துருவோம். ரிப்பர் வண்டிக்கு வாழை ஓட்ட தள்ளுற மாதிரி போட்டு பெரிய பம்பராக போட்டுருவீங்கண்ணா. சரி சரிங்க. இப்போ அடியில் இந்த வாழை ஓட்டுறக்கு அடியிலலாம் பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து பிளாட்ஃபார்ம் போட்டு. சரி சரிங்க. ரிப்பேர் வண்டினாவே கீழே பிளாட்ஃபாருங்க. சரி. முன்னாடி வாழை தள்ளுற பம்பரு. பம்பரு 2 வீலு 4 வீலுக்கு தகுந்த மாதிரி ஹெச்சு கம்மியாக போடுவோங்க. அஞ்சு கிரண்டரை சேனல், 6-3 சேனல். ஓ சரி சரிங்க. 2 வீல் டிரைவ்னா 5 கிரண்டரை சேனல் போடுவோங்க. சரி சரி. 4 வீல் டிரைவ்னா 6-3 சேனல் போடுவோம். சரி சரி சரிங்கண்ணா. அதுக்கு இப்போ நீங்கள் இப்போ வந்து நம்ம உங்ககிட்ட வந்து ஒருத்தர் டாப் போடுறாருன்னா நீங்கள் அவங்க கேட்குற மாதிரி போட்டு தருவீங்க? ஆமாங்க. சரி சரிங்கண்ணா. ஆனால் குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு பைப்லேருந்து போடுறீங்க? எத்தனை சைஸ் பைப்லேருந்துங்க? அண்ணா நான் போடுறதே ஹெவி மட்டும்தான் போடுறேங்கண்ணா. சரி. லைட் வெயிட் நம்ம போடுறது இல்லைங்க. சரி சரி சரிங்க. அதனால் ஏன்னா நான் வர்றது எல்லாமே ரெகுலர் கஸ்டமரு அப்படின்னு தான் வராங்க. சரி சரி சரிங்க. புது கஸ்டமரு ரெகுலர் கஸ்டமர் தான் வர்றாங்க. சரி. ஒரு டைம் செஞ்சுட்டு மறுபடியும் அடுத்த டைம் அடுத்த வேலைக்கு தான் வரணும். செஞ்சுட்டு போனால் ஃபால்ட்டுன்னு வரக்கூடாதுங்க. சரி சரிங்கண்ணா. சரி. அதாவது பெரிய வண்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கலப்பை, சாஃப்ட் கலப்பை, சேனல் அது மாதிரி நீங்கள் கலப்பீங்கன்னா? கொக்கி கலப்பை, புஷ் கலப்பை, நார்மல் போல்ட் டைப் 2 போடுறேங்க. சரி சரிங்க. அப்புறம் பெரிய வண்டிக்கு எடுத்துட்டிங்கன்னா சாஃப்ட் கலப்பைங்க, 2.5 சாஃப்ட்டு, 1.5 ஜாமும், 1.5 ஜாமும். சரி சரி சரிங்க. ஹைட்டு வண்டி டயருக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு வித்தியாசம் வச்சு கொடுப்போங்க. கும்பிடு கை போட்டாவெல்லாம் வண்டிக்கு தகுந்த மாதிரி ஹைட்டுக்கு வச்சு கொடுத்துருக்கோம். சரி சரி. அதாவது இப்போ ஒரு 50 HP வண்டியிலேருந்து ஒரு 90 HP வண்டி வரைக்கும் போட்டு தரீங்க? போட்டுக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் எல்லாம் பண்ணி போ. அளவு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வருங்க வண்டிக்கு தகுந்த மாதிரி. சரி சரி. HP தகுந்த மாதிரி 60லேருந்து 90 வரைக்கும் ஒரே மாதிரி தான் வருங்க. சரி சரிங்க. 75 HP டயருக்கு இது 18 சைஸ் வந்துன்னா கொஞ்சம் ஹைட்டு வைக்கணுங்க. சரி. 16 சைஸ் டயர் நார்மலாக எல்லாமே ஒரு அளவு வருங்க. அப்புறம் இந்த 50 HP வண்டி 47 HPக்கெல்லாம் ஒரு மாதிரி ஹைட்டு கம்மியாக போட்டு கொடுப்பேங்க. சரி சரி சரிங்க. வண்டிக்கு லோடு இல்லாத அளவுக்கு பண்ணி கொடுக்குறீங்க. சரி சரிங்க. இப்போ மினி டிராக்டருக்கு என்னென்ன மாதிரியான கலப்பை அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு? மினி டிராக்டர் டாப் பண்ணுறேங்கண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார் கலப்பை போடுறேங்க. சரி சரிங்க சரி. பார் கலப்பை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்புங்க, 1.5 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் ஓட்டிக்கலாங்க. சரி சரி சரிங்கண்ணா. அந்த மாதிரி 5 அடிக்கு ஃப்ரேம் போட்டு வெளியே 1.5 அடிக்கு இழுத்துக்க மாதிரி பா பாக்ஸ் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பட்டா மோட்டு கொடுக்குறேங்க. சரி சரி சரி. சரிங்க. பெண்ட் ஆகாத அளவுக்கு. வேறு என்னென்னலாம் பண்ணி கொடுக்குறீங்கண்ணா? பெட்டு கலப்பை போடுறேங்க. சரிங்க. அப்புறம் மற்றது சேல்ஸ், மற்ற சின்ன சின்ன கலப்பைக்கு சர்வீஸு, ஓ வண்டி சர்வீஸு, பெயிண்ட் எல்லாமே பண்ணிக்கலாங்கண்ணா. எஃப்சிக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணுறேங்க. ஓ சரி சரிங்க சரிங்கண்ணா. இப்போ வேலை தவிர இங்கே வெல்டிங் வேலை ஒர்க்கு எல்லாமே பண்ணி எல்லாமே பண்ணுறீங்கண்ணா. சரி சரிங்க சரிங்க. ஆனால் இப்போ மினி டிராக்டருக்கு தகுந்த டெய்லரு, வாட்டர் டேங்கர் அது மாதிரிலாம் போடுவீங்களா? போட்டுக்கலாங்க. சரி. ஒரு அதிகபட்சம் எவ்வளோ போட்டிருப்பீங்க? டாப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100-200 டாப்புக்கு மேலே போட்டிருப்போம். 200 டாப்புக்கு மேலே போட்டிருப்பீங்கண்ணா. சரி சரிங்க சரிங்க. கலப்பையும் அந்தளவுக்கு 100-150 கலப்புக்கு மேலே போட்டிருப்போம். போட்டு கொடுத்துருப்பீங்க. சரி சரிங்கண்ணா சரிங்க. ட்ரெய்லர் வந்து பாட்டி கேட்டால் மட்டும் ஹெவி ட்ரெய்லர் மட்டும்தான் போடுறதுங்க, லைட் வெயிட் எல்லாம் போடுறதில்ல. சரி சரிங்கண்ணா. ஹெவியான ட்ரெய்லர் மட்டும் போட்டு கொடுக்குறீங்க. சரி சரிங்கண்ணா. நீங்கள் வந்துச்சுன்னா நீட்டாக வேலையை முடிச்சு கொடுத்துட்றீங்கண்ணா. ஆனால் ஒரு வண்டி இப்போ உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா ஒர்க் முடிச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? ஆனால் ஒரு 5லேருந்து 6 நாளுங்கண்ணா. சரி சரிங்க. வேலை செய்கிற ஆளுக்கு ஏதாச்சும் லீவ் போட்டாங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் என்ன ஆகலாங்க. சரி சரிங்கண்ணா சரிங்க. அப்போ கேஜுவல் சொன்னீங்கண்ணா. ஆமாங்க. கேஜுவல் நீங்கள் இப்போ ஒரு 40 HP வண்டிக்கும் எப்படி போட்டு தரீங்க? எந்தெந்த ஹெவி டைப்பில் போட்டு தரீங்க? கேஜுவல் ஹெவி டைப்லேருந்து நார்மலான நார்மலேருந்து நாங்கள் போடுறத சென்டர் 2.5 கிர பட்டா போடுவோங்க. சரி சரிங்க. அது போடும்போது ஒரு 1500-2 ரூபா எச்சு வருங்க. சரி சரி சரிங்க. 36 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது, 42 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க.
ஓ சரி சரிங்கண்ணா சரிங்க. இப்போ அது நல்லா ஹெவியாக பண்ணி தரீங்க? ₹42 வருங்க. சரி சரிங்கண்ணா சரிங்க. எல்லாம் பட்டாவில் ஹெவியாக போட்டுங்க. சரிங்க. ஆங்கிலேருந்து எல்லாமே ஹெவியாக போட்டு கொடுத்துருவோம். சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ அதுக்கு பின்னாலே அந்த நிறையவே வரக்கூடிய இந்த பரம்பு அதுக்கெல்லாம் எவ்வளோங்கண்ணா வருங்க? அது மாதிரி பரம்பு கேட்குறவங்க மட்டும் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லோரும் சேர் அடிக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் தான் சேர் அடிப்பாங்க. சேர் அடிக்கிறவங்க பரம்பு கேட்டாங்கன்னா போட்டு கொடுத்துட்றீங்கண்ணா. சரி சரி. டெய்லர் இது சைடு சீட்டுங்க இதெல்லாம் எப்படிங்கண்ணா? இது பிளாட்ஃபார்ம் 6 mm போடுதுங்க. சரி சரிங்க. சைடு ஒர்க் 5 mm போடுதுங்க. 5 mm போடுதுங்க. சுற்றி சேனலுக்கு எல்லாம் பிளாட்ஃபார்ம் சேனலாக ஹெவி சேனலுங்க, 2200 சேனலுங்க. சரி சரி சரிங்க. டாப்பரம் பார்த்தீங்கன்னா 6x3 டாப்பருங்க. சரி சரிங்கண்ணா. இதில் டயரு எல்லாமே வந்து நம்ம லாரி டயர் அது மாதிரி தாங்க? ஆமாங்க. டிஸ்க் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருவோங்க. டயர் 2 பிளாப் மட்டும் பாட்டி கொண்டு வந்து கொடுப்போங்க. சரி சரிங்க. இப்போ அவங்க ஹைட்டு அதெல்லாம் கேட்குறது அவங்க தகுந்த அதாவது அவங்க டேஸ்ட்டுக்கு எப்படி சொந்த ஓட்டினா 15 வச்சு கொடுப்பங்க. சரி சரிங்க. இல்லை வாடகைக்கு ஓட்டினா எல்லோரும் 17-16. சரி. பாட்டி டேஸ்ட்டுக்கு அவங்க என்ன அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு போட்டு பண்ணி கொடுக்குறீங்கண்ணா. சரி சரிங்க. இந்த டைப்பில் ஒரு டெய்லர் போட்டு கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்றீங்க? ஆமாங்க. சரி. வந்து மினி டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர் வரைக்கும் இப்போ டாப் ஒர்க் இதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அந்த டெய்லர் வந்து எஃப்சிக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு ரீஒர்க் நடந்துட்டுருக்கு? ஆமாம், ரீஒர்க் முடிஞ்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓ சரி சரிங்கண்ணா சரிங்க. டிராக்டர் டெய்லர் எல்லாமே ரீஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி சரிங்க. ரீஒர்க்கு எஃப்சிக்கு பெயிண்டிங். ஓ சரி சரிங்க. எல்லாமே டெய்லருங்க. ஆமாங்க. அது அந்த டிராக்டருங்கண்ணா? டிராக்டர் டாப்பு ரீஒர்க்காக வந்திருக்குங்க. டாப்பு ரிவிட் பட்டா வச்சு வெல்ட் அடிச்சுங்க. ஓ சரி சரி சரிங்க. தார் பை மாற்றணுங்க. மாத்திரக்காக அதுக்காக வந்திருக்குங்க. ஆமாம். ஒரு புது டெய்லர் போடுறதுக்கு எவ்வளோ நாள்? 5 நாள். 5 நாளுங்க. 5 நாள் போடுங்க. 5 நாள். 5 லேருந்து 20 நாளுங்க. 20 நாளுங்க. கலப்பைங்கன்னா ஒரு கலப்பை 5 கலப்பாதுங்க. கலப்பையில் ஒரு 5 நாளில் கொடுத்துடலாம். 5லேருந்து 6 நாள். சரி சரிங்க சரிங்க. உங்களுக்காக இங்கே நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். அடுத்த வீடியோலிங்க உங்களுக்கு இவங்களுடைய கொக்கி கலப்பை, 5 கலப்பை, வாட்டர் டேங்கரு, கேஜ் வீலு இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தியராக போகிறங்காட்டி உங்களுக்கு 3 வீடியோவை பிரிச்சுருக்கேங்க. உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஓனர் கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கால் பண்ணி பேசிக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு டிமாண்டு ரா மெட்டீரியலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.